வணக்கம் பிள்ளை. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ தலைப்பு மௌனமாக பேசுவது எப்படி அப்படின்ற வீடியோ தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம அன்ஷோகுமார் வழங்குவது திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல். ஞாபகம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ப்ளஸ் அந்த லிங்க் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ நம்ம மௌனம்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக மௌனம்னா என்னது, பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து மௌன விரதம்லாம் இருப்பாங்க. ஏன்னா கடவுளுக்காக நம்ம நேர்த்தி கடனாக வந்து மௌன விரதம் இருந்தால் கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டுக்கதைகளும் இருக்குது. அதே மாதிரி பல பழக்க வழக்கங்களையும் வந்து இந்த மௌனத்தை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மௌனம் மௌனமாக பேசுகிறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் அதோடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ முழுமையாக பார்ப்போம். முதல்ல மௌனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய துறவி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பட் அதுவே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஒரு மனிதனாகவே இருக்க முடியும். ப்ளஸ் வந்து இதனால் நமக்கு நிறைய பலன்கள்லாம் இருக்குது, சரிங்களா? என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம், சண்டேவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கனால நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம மௌனமாக இருக்கும்போது நம்ம நம்மளோட மனத்தோடு நம்ம பேச முடியும். மேலும் வந்து நம்மளுடைய மனம் வந்து மூன்று வகைகளாக இருக்குது. ஒன்று வந்து மேல் மனம், நடுமனம், ஆழ் மனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே வந்து இந்த மேல் மனத்துலையும் நடுமனத்துலையும் தான் சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர நம்ம ஆழ் மனத்துக்கு போகிறதே இல்லை. ஆனால் நம்ம ஆழ் மனத்துக்கு போனால் தான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த நம்ம வாழ்க்கையுடைய நோக்கங்களை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஆழ் மனத்துக்கு போக வேண்டியது ரொம்ப அவசியமானது. மேலும் இந்த மாதிரி மௌனத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து கவனசிதைவெலாம் வந்து இருக்கவே கூடாது. சினிமா பார்க்குறது, டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும். சொல்லப்போனால் இதெல்லாமே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும், சரிங்களா? அப்போ தான் வந்து அது முழுமையான மௌனமாகும். நீங்கள் ஒருவேளை டிவி பார்த்துக்கிட்டு ஃபோனை நீங்கள் ஓண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பேர் வந்து சரியான மௌனம் கிடையாது. மௌனம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடி பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்ற டைமில் வந்து கொஞ்சம் சும்மா வேடிக்கை பார்க்குறது அந்த மாதிரி இருக்கலாமே தவிர மீதி எந்த ஒரு மீடியாஸ்லையும் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணவே கூடாது. அடுத்தது கையில் வந்து ஒரு நோட்டு புக் வந்து ஏதாவது எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நோட்டு புக் எடுத்துக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து உங்களையே வந்து கடந்த காலத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்ம இந்த தப்பு பண்ணிருக்கலாம், இந்த தப்பு நம்ம பண்ணாமல் இருந்துருக்கலாம், இதுக்கு நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்துலமே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், சரிங்களா? இது நம்ம இதை பண்ணது சரியா இல்லை அப்படின்றத ஒரு சிந்தனையை தூண்டி விடுறது தான், சரிங்களா? அதை நீங்கள் செஞ்சாலே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. மேலும் வந்து கடந்த காலத்தை ஆராய்ச்சி பண்ணீங்க, உங்களுடைய எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய திருத்தங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய மௌனத்தமாக நீங்கள் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து பல நாளான விஷயங்கள் எல்லாமே வந்து தோண ஆரம்பிக்கும், சரிங்களா? அப்போ வர்ற எண்ணங்கள் எல்லாமே வந்து நம்ம சும்மா தூக்கி போட்டு அதை நம்ம ஒரு நோட்டு பேனை எடுத்து அதை நம்ம வந்து சரி செய்ய ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மேலும் வந்து எதிர்காலத்தில் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வந்து நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்போம், அதுக்காக வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணணும். அதை நம்ம உணரும் போது கண்டிப்பாக வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டம்லாம் வந்தால் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து தான் ஆகணும். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தாங்கி தான் ஆகணும், அதை நம்ம கடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் அதை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதை நம்ம தாங்கி தான் ஆகணும் அப்படின்றத மனசாக ஏற்றுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து ஒரு பழக்கம் மாதிரி செய்யலாம். இல்லைனா நீங்கள் மாதத்துக்கு ஒரு வேளை உங்களால் வந்து வாரம் ஒரு நாள் பண்ணோம்னா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு நாள் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து மௌனத்துடைய சிறப்பு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாரம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். மேலும் இந்த மௌனம் அப்படின்றது எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதாவது இப்போ காலையில் 9 மணிக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இல்லை 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சாயங்காலம் 6 மணி வரையும் வந்து நீங்கள் மௌனம் அமைதியாக இருக்கலாம், சரிங்களா? யாரும் வந்து தொல்லை பண்ணாத இடத்துல நீங்கள் அமைதியாக உட்காந்து உங்களுடைய கவனம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மௌனத்திலேயே வந்து இருக்கலாம். மேலும் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து மௌனமாகவே இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் செய்யலாம். சரி, இதுவரையும் உங்களுக்கு வந்து மௌனம்னா என்ன, எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் செய்யலாம். இதை வந்து நம்ம செய்கிறது மூலமாக கவனசேவை வந்து தடுக்கப்படுது. மேலும் நமக்கு கவனசேவைகள்ன்ற விஷயம் எதுவுமே நம்ம வச்சுருக்கக்கூடாது. சினிமா, டிவி அண்ட் தென் மொபைல் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து தவிர்த்துடணும். அடுத்தது கையில் ஒரு நோட்டு பேனாலாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம கடந்த காலத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணணும், எதிர்காலத்தை நம்ம வடிவமைக்கணும். கடைசியாக வந்து காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரை இந்த மௌனம் நம்ம செய்யலாம். இது செய்யும்போது நம்ம எதுவும் பேசவும் கூடாது, சரிங்களா? அமைதியாக மட்டும்தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதோட பயன்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம மனசுக்கிட்ட நம்ம வந்து பேச முடியும், சரிங்களா? ஏன்னா நம்ம மனசை நம்ம பேசுகிற பேச்சை நம்ம கேட்கறதே கிடையாது. காரணம் வந்து எப்போ பார்த்தாலும் நாமளே பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் அது பேசுகிறத எப்போ தான் நம்ம கேட்குறது? அதுக்கு தான் வந்து இந்த மௌனம் நம்ம இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம மௌனத்தை வந்து நம்ம நல்லா செய்யும் போது நம்மளோட கோபம் வந்து குறைய ஆரம்பிக்குதுங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசை வந்து நம்ம தெளிவாக வச்சுக்கிறதே கிடையாது. அதனால தான் வந்து தேவையில்லாத விஷயங்களுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கோபப்பட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம கடந்த காலத்தில் நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது. அது நம்ம தப்பு அதில் என்ன இருக்குது,
மற்றவங்களோட தப்பு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கடந்த காலத்தை எப்பவுமே நம்ம ரிசர்ச் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம தப்பையே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணோன்னா நம்ம எப்படி நம்ம எதிர்காலத்தை வந்து சிறப்பாக அமைக்க முடியும்? ஸோ அதனால் என்ன ஆகுது, நமக்கு எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நம்ம கோவம் வரது காரணமே இந்த மௌனம், நம்ம மனதோடைய குரல் நம்ம கேட்காம இருக்கிறதால தான். அடுத்தது, நம்ம செஞ்ச தப்பெல்லாம் வந்து உணர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாகவும் நம்ம மௌனத்தை யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த மௌனம் இருக்கிற மூலமாக நம்ம மன இருக்கிறதுலேருந்து விடுபடலாங்க. அதான் சொல்லிட்டலாம், ஆல்ரெடி நம்ம வந்து மௌனமாக இருக்கும் போதே நம்மளோட டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கோபம் குறைய ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து மன இருக்கும் அப்படின்றத ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. மன இருக்கலன்னா வந்து உடலும் வந்து பார்த்திங்கன்னா நலம் பெற ஆரம்பிச்சிரும், சரிங்களா? இந்த மாதிரி உடல் நலம் வந்து நல்லா தொடர்ந்து முன்னேறும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா எதிர்ப்பு சக்தியெலாம் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரியான மௌனம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற செயலில் வந்து ஒரு தெளிவு இருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து ஏறணும் தானே எடுத்து செய்ய மாட்டீங்க, நல்லா சிந்திச்சு யோசிச்சு ஒரு செயலை வந்து சிறப்பாக செய்வீங்க. அதுக்கு இந்த மௌனம் ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள்லாம் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு இந்த மௌனத்தை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். அடுத்தது, கடவுளுடைய குரலுங்க. நம்ம மனசு தான் வந்து நம்ம மனசுக்குள்ள தான் வந்து கடவுள் இருக்கார், புரியுதுங்களா? அதை வந்து முழுமையாக நம்புங்க. ஏன்னா நம்ம ஒரு தப்பு நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு வந்து கூப்பாடு போடும், இதனை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம உடல் அடங்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். நமக்குள்ளே தான் வந்து கடவுள் இருக்கார் அப்படின்றத நீங்கள் முழுமையாக உணர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசு சொல்கிறது தான் கடவுளோட குரல். ஏன்னா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, தப்பு செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் மனசு தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்றத நீங்கள் நம்புங்க, சரிங்களா? அப்போ உள்ளுக்குள்ளே கடவுள் இருக்கும்போது அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நாம் அமைதியாக இருக்கணும். நாம் அமைதியாக இருந்தால் தான் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நம்ம கேட்க முடியும். நாம் அமைதியாக இல்லாமல் எப்போ பார்த்தாலும் எதையாவது பேசுகிறது, எதையாவது தேவையில்லாத பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது, அந்த பண்ணும்போது நாம் என்னது உள்ளுக்குள்ளே மனசு என்ன சொல்கிறத நம்ம கேட்கறது கிடையாது. அதனால தான் எல்லா பிரச்சனையும் தொடர்ந்து காரணமாகவே இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம மனசு என்ன சொல்லுதுன்றதை நம்ம மௌனமாக கேட்க ஆரம்பித்தாலே தெரியும், நம்ம வாழ்க்கையை நம்ம மனசை விட வேறு எந்த ஒரு விஷயமும் நம்மளை சிறப்பாக கொண்டு போகாது, சரிங்களா? அது யாரோட அறிவுரையாக இருந்தாலும் சரி, நம்ம மனசு சொல்கிறத நம்ம கேட்டாலே போதும், நமக்கு வெற்றி வந்து குவிக்கும். அது நல்லது சொல்கிறத மட்டும் கேளுங்க, சரிங்களா? இதுலேயே வந்து முக்கியமான விஷயம், நம்ம மனசு எல்லாத்தையும் சொல்லும், சரிங்களா? நம்ம மனசு சொல்கிற ஒரு விஷயம் நமக்கோ இல்லைன்னா மற்றவங்களுக்கோ இந்த காலத்திலோ இல்லை எதிர்காலத்திலோ அவங்களுடைய எண்ணத்தாலையும் மனதாலையும் உடலாலையும் வந்து நம்ம துன்பம் தரக்கூடிய விஷயம் எதுவுமே செய்யக்கூடாது, புரியுதுங்களா? இந்த மாதிரி துன்பம் தர செய்யக்கூடிய விஷயங்களும் உங்கள் மனசு தோன்றுச்சுன்னா அதை நம்ம செய்யக்கூடாது, புரியுங்களா? எது நல்ல நல்ல விஷயங்களோ அதை மட்டுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்றத ஒரு முழுமையான கேரண்டி, நீங்களே கூட உங்களை நம்பலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ளேருந்து ஒரு கமெண்ட் வரும், அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து கடவுளோட குரல். இதை நீ செய்யாது அப்படின்ற ஒரு கட்டளை வந்து உங்களுக்குள்ளேருந்து வரும், அது கடவுளுடைய கட்டளையாக இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து முன்னேற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வாழும்போது நம்ம அறநெறியில் நம்மளால் வாழ முடியும். ஒரு தர்ம பாதையில் நம்ம செல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து பூரணத்துவம் அடையும். ஸோ இந்த வழியில் நம்ம வந்து மௌனத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலாக உங்களுக்கு தேவையான டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ்லாம் கிடைக்கும். அண்ட் தென் லாலிட் தமிழில் சட்டம் தொடர்பான வீடியோஸ்லாம் கிடைக்கும். அண்ட் தென் ஈஸி இங்கிலீஷ் தமிழில் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இஷ்யூஸ்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் தான், இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ரிங் பட்டில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்முடைய ஃபேஸ்புக் ஐடி, இதில் இருக்கிற வீடியோஸ் இருக்கும், அதை வந்து உங்கள் நம்பர்லாம் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோலாம் பார்த்து பண்ணட்டும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.